So good morning students. This is for class 12 English active voice, passive voice. We see question number 14. His shoulder was hurt in an accident. Our accident la our shoulder was hurt. So what is given is passive voice because verb vandu paru. Inga verb enna was hurt nu irukku ya. So was hurt. So was plus v3, was plus v3, was plus v3 appadina it refers to passive voice. Appa active voice ah nama change pannanum. So active voice ah change pandrappo inda two verb form irukkulaya idu vandu one verb ah nama maathanum. So inda was vandu cut panniru. So here you write hurt. Then இந்த இன் அன் ஆக்சிடென்ட் இருக்குது இதை வந்து முன்னாண்ட கொண்டு அப்போ அதை விட இன்னும் பெட்டர் ஹீ ஹர்ட் ஹிஸ் ஷோல்டர் இன் அன் ஆக்சிடென்ட் இதுதான் சரியானது. ஹீ ஹர்ட் ஹீஸ் ஷோல்டர் இன் அன் ஆக்சிடென்ட். இப்போ வேர்ப் வந்து ஒரு சிங்கிள் வேர்பாக வந்துடுச்சு. அதே மாதிரி இது வந்து நம்மளாக சேர்த்தணும். இந்த இது வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து நம்மளாக ஆட் பண்ணிக்கணும். ஹீ ஹர்ட் ஹீஸ் ஷோல்டர் இன் அன் ஆக்சிடென்ட். Question number 15, it is time for the bell to be rung. The to be rung அப்படிங்கிறது just to be rung இருக்குல்லையா இல்லாட்டி இந்த பி ரங் இந்த பி ரங் அப்படிங்கிறது ரிங் அப்படின்னு மாற்றினா ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். இது பேசிவ் வாய்ஸ் ஸோ ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றினா இட் இஸ் டைம் ஃபார் த பெல் டு ரிங் அவ்வளோதான். இதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இந்த டு பி ரங் அப்படிங்கிறத டு ரிங் அப்படின்னு சொல்லி மாதிரி தான் திஸ் இஸ் கரெக்ட் வாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து தே வுட் நாட் ஹாவ் டன் திஸ் ஷேம்ஃபுல் ஆக்ட். வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பிகாஸ் இங்கே ஹாவ் வருது இல்லையா ஹாவ் வர்றப்போ இங்கே பீன் அப்படின்னு சொல்லி வரும். அப்படி வந்தால் தான் பேசிவ் வாய்ஸ். இங்கே பீன் இல்லாதப்போ வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். நமக்கு பார்க்குறப்ப நிறைய வேர்ப் இருக்கிறதுனால இது பேசிவ் வாய்ஸாக இருக்குமோ அப்படின்னு டவுட்டாக இருக்கும். பட் திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் ஒன்லி. இங்கே இந்த பீன் வர்றப்போ திஸ் இஸ் பேசிவ் வாய்ஸ். ஸோ இப்போ இதனுடைய ஆப்ஜெக்ட்டு திஸ் ஷேம்ஃபுல் ஆக்ஷன் இருக்கு இல்லையா அது அப்படியே திருப்பி எழுதிக்கலாம். திஸ் ஷேம்ஃபுல் ஆக்ட் தென் வுட் நாட் ஹாவ். இந்த ஹாவுக்கு பக்கத்தில் என்ன வரும் பீன் இல்லையா been done. இங்கே கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ்ஃபுல்லாக போடுவோம் பை. இந்த தே அப்படிங்கிறது என்னவா மாறும் தெம்னு மாறும். ஸோ திஸ் இஸ் பேசிவ் வாய்ஸ். திஸ் இஸ் பேசிவ் வாய்ஸ். ஸோ திஸ் ஷேம்ஃபுல் ஆக்ட் would not have been done by them. So this is correct. Next, how do you know my uncle? Definitely, இது வந்து active voice. How do you know my uncle? அப்போ இந்த do known இருக்கு இல்லையா do know அப்படிங்கிறது என்ன do plus know அப்படிங்கிறது know do plus நோ
அப்படின்னா திஸ் இஸ் நோ. கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இந்த ஹவு வாட் வென் வேர் அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கும். ஹூ அப்படின்னா பை ஹூம் அப்படின்னு சொல்லி மாறும், இந்த ஹவு அப்படிங்கிறத ஹவு அப்படின்னே தான் இருக்கும். ஸோ டூ ப்ளஸ் நோ ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் நம்ம எப்படி எழுதுவோம், ஈஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இந்த இடத்துல ஈஸ் போட்டிருக்கேன். தேர்ட் ஃபார்ம் என்ன, நோனுடைய தேர்ட் ஃபார்ம் வந்து நோன். இந்த இடத்துல இடையில வந்து சப்ஜெக்ட் வரும். எப்போவுமே ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஹவு அந்த கொஸ்டின் வேர்டு, அடுத்தது வேர்பு, அடுத்தது சப்ஜெக்ட், அடுத்தது தேர்ட் ஃபார்ம், இப்படி தான் வரணும். அப்போ ஹவு ஈஸ் மை அங்கிள், ஹவ் இஸ் மை அங்கிள் நோன். யூஸ்வலாக நம்ம என்ன எழுதுவோம், பைன்னு போடுவோமா, பாசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணுறப்ப யூஆர்னா ரைட்டிங் பை யூ. இந்த கொஸ்டின் மார்க்கை கண்டிப்பாக மறக்காம போடணும். இந்த பை அப்படிங்கிறத விட ரொம்ப சூட்டபுளானது டூ யூ தான் கரெக்டானது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள் டபுள் வேர்பாக பிரிக்கிறோம் இல்லையா, அப்போ இந்த இடத்துல ஈஸ் போட்டுட்டோம், இங்கே நோன் அப்படின்னு போட்டுட்டோம். இடையில வந்து இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம இடையில இங்கே கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வேர்பு வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு ரைட்டாக ஆன்சர் போடுறோம்.